ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய நிலவரம் என்ன, அதுபோல் வடகிழக்கு மாநிலங்கள் அதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல ஈரோடு கிழக்கோட நிலவரம் என்ன, மிகவும் அறியப்பட்ட பழுத்த அரசியல் அனுபவம் கொண்ட ஈவி கே எஸ் இளங்கோவன் திமுக கூட்டணியில் கை சின்னத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் காண்கிறார். அவருடைய முன்னணி நிலவரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 39,692 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இப்போவே காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக தொண்டர்கள்லாம் உற்சாக வெள்ளத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு மிகப்பெரிய நம்பரை நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு அடுத்த இடத்துல, இரண்டாவது இடத்துல, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த தென்னரசு, அவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13,514 வாக்குகள் பெற்று அவர் அடுத்த இடத்துல இருக்கார், இரண்டாவது இடத்துல இருக்கிறார். பெரிய போட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறத உணர முடிகிறது. மூன்றாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். பெரிய அளவுக்கான வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளிவந்த சூழலில், கிட்டத்தட்ட 2,031 வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்ட மேனகா பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த முறை கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க. இந்த முறை தற்போது வரை அவங்க வந்து 2,000 வாக்குகள் பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு அடுத்த இடத்துல தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், அவர் முரசு சின்னத்தில் போட்டியிட்டார். 2011 இதே முரசு சின்னம் இந்த தொகுதியில் 57,000 வாக்குகள் அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ முரசு வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது 1,017 வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் மொத்தம் 77 வேட்பாளர்கள் இருந்தாலும் முக்கியமான 4 வேட்பாளர்களுடைய, பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களுடைய நிலவரம் இது. இதற்கு அடுத்த இடத்துல வடகிழக்கு மாநிலங்கள் அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, 3 வடகிழக்கு மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, சட்டப்பேரவை தேர்தல். தலா 60 தொகுதிகள் இருக்கு. இந்த மாநிலத்தில் பாஜக, இடது முன்னணி, காங்கிரஸ்னு 3 முக்கிய கட்சிகளை சொல்லலாம். அதுபோல் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கே உண்டான மாநில கட்சிகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம திரையில் பார்க்குறோம். திரிபுராவை பொறுத்த வரைக்கும் பாஜக உடைய கூட்டணி, அதுபோல் கம்யூனிஸ்ட் கூட்டணி, காங்கிரஸை உள்ளடக்கிய கூட்டணியாக அங்கே இருக்காங்க. அதுபோல் திப்ரா மூத்தா கட்சி, அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜக கூட்டணி அங்கே வந்து 32 இடங்களை முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. கடந்த முறை 2018 தேர்தலில் முதல் முறையாக அந்த மாநிலத்தில் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ 35 இடங்கள் வாங்கினாங்க. இப்போ 32 இடங்களில் முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ 25 வருடங்கள் அங்கு செல்வாக்காக இருந்த, ஆட்சியில் இருந்த இடது முன்னணி இந்த முறை காங்கிரஸை தங்கள் அணிக்கில் கொண்டு வந்து இருவரும் சேர்ந்து களம் காண்றாங்க. 60 தொகுதிகளில் அவங்க 47-15, இடது முன்னணிக்கு 47, காங்கிரஸுக்கு 13 இடங்கள்னு பிரித்து கொண்டு களம் காண்கிறாங்க. 15 இடங்களில் இருவரும் சேர்ந்து முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல் திப்ரா மூத்தா கட்சி ஒரு புதிய வரவு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு. அவங்க பழங்குடியின மக்களுடைய செல்வாக்க பெற்ற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு 11 இடங்களில் முன்னணியில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் இவங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதுதான் திரிபுராவினுடைய தற்போது வரையிலான நிலவரம். அடுத்ததாக நாகாலாந்து மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடி அரசியல் காட்சிகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கு தற்போது வரையில் என்ன நிலவரம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய என்டிபிபி கட்சியோட பாஜக சேர்த்து களம் காண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ 37 இடங்களில் முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 40 இடங்களில் என்டிபிபியும் 20 இடங்களில் பாஜகவும் பகிர்ந்து கொண்டு களம் கண்டாங்க. அதில் இருவரும் சேர்ந்து 37 இடங்களில் தற்போது வரை முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது 3 இடங்களில் முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. கடந்த முறை காங்கிரஸ் இங்கே வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியலை. இந்த முறை 3 இடங்களில் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. அதுபோல் நாகா மக்கள் முன்னணி, அந்த மாநிலத்துடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, கடந்த முறை 21 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 4 பேரை தவிர மற்ற எல்லாருமே அணி மாறினாங்க. அவங்க இந்த முறை 2 இடங்களில் முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பெரிய அளவுக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சி அந்த மாநிலத்தில் இல்லை அப்படிங்கிறதும் பாஜக கூட்டணிக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.